அன்றைக்கு நாள் காலையில் தம்பிக்கு என்னம்மா சாப்பாடு அப்படின்னு. மாமா, தம்பிக்கு ஊட்டி கேரட்டில் செஞ்ச சாப்பாடும் நம்ம வயலில் விளைஞ்ச வெண்டைக்காயில் செஞ்ச பொரியலும் மாமா அப்படின்னா. ஓகேம்மா, சின்ன தம்பிக்கு அது, பெரிய தம்பிக்கு யார் என்ன அப்படின்னு. பெரிய தம்பிக்கு வந்து மத்தியானம் சுட சுட நான் சாப்பாடு செஞ்சு தரேன் மாமா, அதனால் நீங்கள் இப்போ செய்கிற சாப்பாடை மட்டும் வீடியோ எடுத்துக்கங்க, டேஸ்ட்டு கூட பார்த்துருக்காதீங்க, என் பையனுக்காக காரம் இல்லாமல் செஞ்சது மாமா அப்படின்னா. ஓகேம்மா, வேறு என்னம்மா பண்ண போகிறேன், நான் என்ன பண்ணுறேங்கிறது மட்டும் வீடியோ எடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேரட்டில் லைட்டாக அப்படியே பையனுக்கு ரொம்ப பிடிச்ச மல்லித்தலை அழகாக ஆஞ்சு சின்ன சின்னதாக நறுக்கையில் போட்டுட்டு அப்படியே முக்கால் வேக்காட்டில் இருந்த ரைஸ் இல்லைங்க, முழு வேக்காட்டான ரைஸ் அப்படியே குக்கரை பிடிச்சி தூக்கி அந்த கேரட் ரைஸில் சுட சுட கிண்டனாக குழஞ்சிருமாமா, இல்லைம்மா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விசிலை அப்படியே மேலே பிடிங்கி விட்டா. ஆனால் யார் அது மாதிரி தயவு செய்து விசிலை மேலே பிடுங்காதீங்க, அது ரொம்ப தப்பான பழக்கமாயிரும். ஆனால் சோறு வந்துருச்சு, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் விசில் எடுத்துட்டோம் அப்படின்னா. ஓகே, அந்த சூடாக இருக்கிற ரைஸில் அப்படியே அந்த சூடாக இருக்கிற கேரட்லேயும் அந்த ரைஸை போட்டு கிண்டி அப்படியே ஒரு கலரில் வந்துச்சு பாருங்கள், அப்போயே எனக்கு வாயிலேருந்து எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்போ இவ்வளோ சூடாக இருக்குது, மத்தியானம் அவனுக்கு சில்லுன்னு ஆயிரும் அப்படின்னா. இல்லைம்மா, நான் கொடுக்குறது மில்டனில், அவனுக்கு வந்து சாப்பிட்ற சூடுக்கு அப்படியே அழகாக இருக்குமாம்மா அப்படின்னா. அழகாக இருந்தால் பார்த்தாதம்மா டேஸ்ட்டாக இருக்கும்னே, இதே தான் காலையில் டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் டிஃபன் பாக்ஸில் வைக்க விடுவான் அப்படின்னாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் எனக்கு ஸ்பெஷலாக எதாவது செஞ்சு கொடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்